ஓயாமல் எல்லா இளம் எழுத்தாளர்களுக்கும் நாள்தோறும் கடிதங்கள் எழுதி வருகிறார். இன்று புதிதாக எழுத புறப்பட்ட ஒரு இளைஞன் கூட அவரிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்து காண்பித்து தி.க.சி பாராட்டியிருக்கிறார், தி.க.சி விமர்சனம் செய்திருக்கிறார் என்று சொல்வதை கேட்கிற போது என் போன்றவர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகமும் மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த மனநிறைவும் வருகிறது. படைப்பாளிய எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அந்தந்த வகையிலாம் உதவி பண்ணியாரு. நான் இவ்வளவு சாகித்ய அகாடமி வாங்கியும் கூட தமிழ்நாடு முழுவதும் பெயர் பெற்றவன் கூட இப்போ என்னுடைய எழுத்தின் பின்னாலே தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லல எந்த விதமான இதுவும் இல்லை. நான் துணிஞ்சும் நன்றியோட நான் எப்பவுமே சொல்லுவேன். தி.க.சி.யின் குடும்பத்திற்கு அவரால் ஒரு பெருமை கிடைத்தது. முதன் முதலாக இவர்தான் கல்லூரியில் காலடி வைத்தவர். பாளையங்கோட்டை அர்த்தசவேரியர் கல்லூரியிலும் பிறகு திருநெல்வேலி இந்து கல்லூரியிலும் அவருடைய கல்வி தொடர்ந்தது. கல்லூரிக்கு போன பிறகுதான் வந்து எனக்கு ரொம்ப பாரதிதாசனை பற்றி ரொம்ப சொல்லிக் கொடுத்தவங்க ரெண்டு பேர், அருணாசல கவுண்டர் தமிழாசிரியர். அவர் வந்து பள்ளிக்கூட நான்டடியெல்லாம் என்னடா இதெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனே பாரதிதாசனுடைய புரட்சி கவி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். ரெண்டாவது முத்துசிவன், அவரும் தமிழாசிரியர் தான். அவரும் பாரதிதாசன் அப்பதான் முதல் வால்யூம் வந்திருக்கு, குஞ்சத்தின் குருசாமி 38 புதுல. அதில் உள்ள முன்னுரை எழுதின ஆட்கள்லாம் இப்போ எடுத்து பிச்சு போட்டாங்க. பிரபஸ்தர் சுவாமிநாதன் என்ன அவர் என்ன பாரதிதாசனை பாராட்டி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த முன்னுரைகள் எல்லாமே இல்லை, மற்ற மதிப்புகள் இல்லை, அது போட்டிருக்கணும். பாரதிதாசனும் புதைப்பித்தன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இன்னொரு விஷயத்த நாங்கள்லாம் நான் வல்லிக்கண்ணன் தொகுமூச்சியெல்லாம் பாரதி புதைப்பித்தனுடைய சமகாலத்தவர்கள்னு சொல்லலாம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். புதைப்பித்தன் பேசுறது ஒரு 43ல் ஐந்து கல்லூரியில் நானும் என் கதைகளும்னு ஒரு பேசினார் புதைப்பித்தன். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் மேடையில் அப்படியே பிளாட்ஃபார்ம் நடந்துகிட்டு இருக்காரு, மேடையில் உட்காந்து ஏறி உட்கார்வார். ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸென்ட்ரிக் மாதிரி தான் பேசினார். பிரமாதமான பேச்சு. கதைகள் எப்படி எழுதின என்ன சமாச்சாரங்கிறது புதைப்பித்தனுடைய பேச்சை கேட்டிருக்கேன். புதைப்பித்தன் பெரிய ரசிகர். மகாகவி பாரதி, புதுமைப்பித்தன் போன்ற எழுத்தாளமிகள் கல்வி பயின்ற இந்து கல்லூரியின் தமிழ் பேராசிரியர்கள் கு அருணாச்சல கவுண்டர், ஆ முத்துசிவம் ஆகியோர் ஊட்டிய தமிழ் உணர்வால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தி.க.சி. அப்போது வெளியாகி இருந்த பாரதிதாசன் கவிதைகள் நூல் வாயிலாக தி.க.சி.யின் வாசிப்புக்கு அறிமுகமான புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருக்குள் ஏற்கனவே கனன்று கொண்டிருந்த தமிழ் கனலை மேலும் மேலும் மூட்டிவிடலானார். அவருக்கும் எனக்கும் வயசு வந்து நான் 17 வயசில் இருந்தேங்க பழக்கம். 40 வருஷம் கழித்து என்னுடைய 17 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து வீட்டில் வந்து சலவை தொழிலாளிங்கிற முறையில் நான் போய் வேலை பார்த்ததுனால இன்னைக்கும் எனக்கு வந்து அன்னைக்கும் உள்ள மதிப்பு இன்றைக்கும் இருக்குது. நானும் அவங்க இடத்துல வந்து மதிப்பும் மரியாதையும் நடந்தேன். அதே மாதிரி என்னை இந்த காலம் வர இன்றைய தேதி வர என்னை மதித்து தான் வச்சுருக்காங்க. டவுனில் இந்த ஒரு நியூஸ் ஏஜென்சி எடுத்து வேணுப்புள்ளின்னு கடை ஒன்று உண்டு. அங்கே சாயங்காலமாக தினசரி வந்து நானும் அவரும் சந்திச்சு பழக்கம். அந்த பழக்கத்தில் வரும்போது இலக்கியத்தை பற்றியும் அன்றைக்கி உள்ள செய்திகளை பற்றியும் அந்த நாட்டு நடப்பு படையெடுப்பு நாடு எல்லாத்தையும் பற்றியும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நானும் அவருக்கு பேசுவேன். பெரிய சாயங்காலம் போல் வாக்கிங் மாதிரி இப்படி போயிட்டு அந்த டவுன் ஸ்டேஷனில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு காத்தால ஈவினிங் வருவோம். இது தினசரி ஒரு வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். டெய்லி நாங்கள் போயிட்டு வருவோம் தவறுவோம். அவர் வீட்டுக்கு நான் தினசரி போகிறது உண்டு. அங்கே இருக்கும்போது நான் போவேன், இல்லைங்க அவங்க வீடு தேடி வருவாங்க. ரெண்டு பேருமே நாங்கள் குடும்பமானவர்கள் எங்க போனது ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். 1942 இந்திய விடுதலை போரில் முக்கியமான ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷம் ஓங்கிய வீரஞ்சிருந்த ஆகஸ்ட் புரட்சி அரங்கேறிய அந்த ஆண்டில் தி.க.சி.யின் வாழ்விலும் சில திருப்பு முனைகள் ஏற்பட்டன. தன் அத்தை மகள் தெய்வானையை கைத்தளம் பற்றி வாழ்வின் 2ஆம் அத்தியாயத்தை தி.க.சி. ஆரம்பித்தது அப்போதுதான். வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு போலீஸ் தடியடி வாங்கியதும் அப்போதுதான். அப்பா வந்து 3 குழந்தைகளையும் வந்து 3 விதமாக வந்து 3 ஏரியாவில் வளர்க்கணும்னு திட்டம் போட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் பெரிய அண்ணன் கணபதி வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்க போனார். அடுத்த ஆள் அண்ணனை வந்து பிகாம் படிக்க அனுப்பினார். என்னை வந்து பயாலஜிக்கு அனுப்பினார். என்னோடய தங்கச்சியை வந்து லிட்ரேச்சருக்கு அனுப்பினார்.
அவர் என்ன நினைச்சார்னா தன்னோட குழந்தைகள் வந்து நாலு திசையிலையும் நாலு வெவ்வேறு துறையில நல்ல சிறப்பா வரணும்னு நினைச்சாரு. இன்னைக்கும் எது கேட்டாலும் அவர் வாங்கி கொடுப்பாரு. ஆனா அங்க எங்க அப்பா எதையும் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது, தேவையானதை கேட்டாலும் வாங்கி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ எளிமையான முறையில் இருக்கணும். அப்புறம் ரொம்ப அப்பாவுக்கு பிடிச்சி வேர்க்கடலை மிட்டாய் தான். இப்போ எங்கள் வீட்டு பசங்கள்லாம் கேட்பரிசி சாக்லேட்டும் சாப்பிடும். எங்கள்கிட்ட கொண்டு வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அம்மா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லடி எனக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்டு தான் பழக்கம், ஏன்னா எங்கள் அப்பா கடலை மிட்டாய் தான் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பசங்கள்லாம் சிரிப்பாங்க. அம்மா அதையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நீ இப்போ இதுக்கெல்லாம் வரமாட்டியா அப்படிங்கும். அதனால எப்பவுமே அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு எளிய முறையே எளியதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு முழுப்பரிசல்களையும் பார்த்தோம்னா அப்பா வந்து நம்மளை படிக்க சொல்றது என்ன, அப்பா மூவா வந்து தம்பிக்கு தங்கைக்கு அப்படின்னு ஒரு சீரியஸாக இதை எழுதிட்டு இருந்தார். அந்த புத்தகங்களை பூரா தனசரி உட்காந்து ஒவ்வொரு அத்தியாயம் நம்மளை வாசிக்க சொல்வார். என்ன வாசிக்க சொல்வார், இல்லைட்டா எங்கள் அண்ணனை வாசிக்க சொல்வார், இன்னொரு ஒருத்தர் பாலமாமன் ஒருத்தர் உண்டு அவரை வாசிக்க சொல்வார். நாங்கள் வாசித்து காட்டணும், அது அதில் சொல்லியிருக்கேன் இதில் சொல்லியிருக்கேன் அதை படிச்சுப்பாரு இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்லாம் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாசிக்கணும், தனசரி அதிகாரம் வாசிக்கணும். அந்த அதே மாதிரி திருக்குறள் வந்து ரெண்டு இதுவும் அறுத்துப்பார் பொருட்பால் தினசரி ஒரு பத்து இது. அதில் எங்களுக்கு என்னென்னா யார் முதல்ல வாசிக்கிற யார் மனனம் பண்ணுறது முதல்ல அப்படிங்கிறது ஒரு சின்ன போட்டி இல்லைதான் ஒரு இது கூட கோபம் சண்டையெல்லாம் கூட வரும். அதை தினசரி அப்பாட்ட வாசி காட்டணும். அது வந்து ஒரு முக்கியமான பகுதி எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் என்னை வந்து நெறிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அப்பா வந்து நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்கள் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நாங்கள் அப்பா கூடயே இருக்கிறதுனால வந்து தர்மு அருப் சிவராம் வந்து ரொம்ப கொடுமையாக அப்பாவை விமர்சனம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஜெயமோகன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாலாம் விமர்சனம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் அதே கோணத்தில் நாங்கள் வந்து அவங்க சார்பில் அப்பா கிட்டே பேப்போம். இப்படி கூட உங்களை பற்றி விமர்சனம் இருக்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா அதை ரொம்ப ரைட் சென்ஸில் எடுத்து போகிறார். அதை வந்து அவர் தப்பாகவே ஜெயமோகனையோ தர்மபுர சுராமனையோ ஒரு காலத்துலேயும் வந்து ஒரு தவறான அவர் அது அவங்க கருத்து சுதந்திரம்னு சொல்லுவார். இதே மாதிரி தான் அவரோட பண்புகள் வந்து எங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் வந்து அது தனிநபர் சுதந்திரம், அது அந்த கோணத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வைன்னு சொல்லி எங்களை வளர்த்த அப்பாங்கிற ஸ்தானத்தில் அவர் எங்களுக்கு செஞ்சதை விட ஒரு தோழமை மிக்க மனிதனாக எங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கார். அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதைப்படி அதைப்படி எல்லாம் முக்கியமானது அது முக்கியம் இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நல்ல புத்தகங்களை அவர் வச்சுருந்தார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த புத்தகங்களோ இல்லாட்டா அவரோ இல்லாட்டா நம்ம பேனாலாம் எடுத்துருக்க முடியாது இல்லையா. ஆனால் பேனாவை நம்ம கையில் கொடுக்கல, ஆனால் பேனா வச்சுருந்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ தான். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன். தம்பி வந்து அப்பாவை வந்து அப்பான்னு சொல்லிட்டு வேஸ்டியை பிடிப்பான். அப்பா வேஸ்டியை பிடிக்கல, அப்பா அழுக்காயிடும் விட்டுரு நான் மீட்டிங் போகிறேன் அப்படிம்பாரு. அப்படியெல்லாம் வந்து அப்பா இருந்தனால அப்படியெல்லாம் அப்பா இருந்தனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம அப்பா அப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு கொஞ்சம் அதை விட பாசமாக அம்மாட்ட பாட்டிகிட்ட எல்லாம் இருந்து ஒரு பாசம் முறையில் எங்கள்கிட்ட இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் பாசமாக பேசியிருப்பாங்க. ஆனா இந்த பாசம்லாம் இப்போ என்னன்னா அவங்களுக்கு பின்காலத்துல வந்திருக்கு. அப்பாட்ட என்ன பிடிச்சதுன்னா இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எதிர்வினை பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. அந்த விஷயம் எங்கிட்ட எல்லாம் இல்லைன்னு கூட சொல்லலாம். தீராத அக்கறை இருக்கு இல்லையா, யாரை பற்றின ஒரு தீராத அக்கறை, கலையை பற்றி இலக்கியத்தை பற்றி வாழ்வை பற்றி அவ்வளோ அக்கறை இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அக்கறை குறையோ அப்படிங்கிற கூட தோணும். எனக்கெல்லாம் சில சமயத்தில் வந்து அவர்கிட்ட இருக்கிற அக்கறை எங்கிட்ட எல்லாம் இல்லையோன்னு கூட. ஆனால் எங்கள் நாங்களே இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சந்தோஷமான விஷயமே தவிர அவரளவுக்கு இயங்கிறோமா இல்லாட்டா அவரளவு வந்து நம்ம வந்து இலக்கியத்துக்கோ அல்லது கலைக்கோ நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமான்னு குறைச்சல்லாம் சொல்லலாம். இல்லற வாழ்வின் நெருக்கடிகளால் பொருளீட்டும் சுமை அழுத்த வள்ளிக்கண்ணனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய பத்திரிகைகளில் தி.க.சி. கொஞ்சம் கொஞ்சமாக எழுத தொடங்கினார். கிராம ஊழியன் பத்திரிகையில் தி.க.சி. எழுதிய கடுமையான திரைப்பட திறனாய்வுகள் அப்பத்திரிகைக்கு கிடைத்த திரைப்பட விளம்பரங்களையே நிறுத்தும் அளவுக்கு போய் கடைசியில் கிராம ஊழியனே நின்று போகும் நிலை ஏற்பட்டது. திருநெல்வேலி தாம்கோஸ் வங்கியில் அவருக்கு காசாளர் பணி கிடைத்தது. தி.க.சி. ஒரு இலக்கியவாதி, அவருடைய இலக்கிய பகுதி விமர்சனத்துறை என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தி.க.சி. என்ற அந்த இலக்கிய போராளியை விட சமூக போராளி என்ற இன்னொரு பக்கம் என்பது பலருக்கு தெரியாது. நெல்லையில் அப்போது தாம்ஸ்கோ வங்கி 1944 தாம்ஸ்கோ வங்கி என்று ஒரு வங்கி இருந்தது, காசாளர் வேலை. அந்த வங்கியில் சேர்ந்தவுடனேயே தி.க.சி. பணியாளர் சங்கத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார். அதனாலேயே அவருக்கு தண்டனை கிடைத்தது. ஒவ்வொரு இடமாக மாற்றினார்கள். 1948 சென்னை, 1960 பரமக்குடி,
பிறகு சேலம் எடப்பாடி, பிறகு கேரளாவில் கொச்சி என்று ஒவ்வொரு இடமாக அவரை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்திற்காக அவரை மாற்றினார்களோ அதே காரணத்தை முன்வைத்து அவர் போகிற இடங்கள்லாம் தொழிற்சங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். மனைவி நெல்லையில், அவர் கேரளாவில், மனைவி கால் ஒடிந்து படுக்கையில் கிடக்கிறார். அந்த நேரத்தில் கூட தொழிற்சங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார் தி.க.சி. கொச்சியில். இந்த சமூக போராளியின் பக்கம் என்பது மிக முக்கியமானது. பல்வேறு சோதனைகளையும் எதிர்கொண்டபடி 19 ஆண்டுகள் கழிந்தன தி.க.சி.யின் வங்கி பணி. அதன் பிறகு 1964 சென்னையில் சோவியத் பண்பாட்டு மையத்தின் தொழில்துறையில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இணைந்து பணிபுரிய தொடங்கினார். நல்ல சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவர். சீனத்து பாடகன் நான் ஆரம்பத்திலே அதை படித்திருக்கிறேன். சீன புரட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் எப்படி ஒரு பாடகன் நிலப்பிரபுக்களை நையாண்டி செய்து அந்த பாட்டுகளில் இருந்தது என்பதை பற்றி ஒரு நூல் இவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கார்கியுடைய பல கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். கார்கியுடைய எது நாகரிகம் என்ற ஒரு நூலை இவர் அழகான முறையில் மொழிபெயர்த்திருக்கிறார். பல மொழிபெயர்ப்புகளும் செய்திருக்கிறார் அவர். சிறந்து அதைவிட ஒரு பட விமர்சகர், சமூக திரைப்படம் மாத்திரமல்ல, படைப்புகளுக்கு மட்டுமல்ல, அரசியல் விமர்சனம் எல்லா வகையிலும் சமூகம் சம்பந்தப்பட்ட சார்ந்த அந்த சமூகம் சார்ந்த கண்ணோட்டத்தில் எல்லா படைப்புகளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் விமர்சித்து எழுத்தக்கூடிய ஒரு நல்ல விமர்சகர், சமூக திறனாய்வாளர் என்ற முறையில் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்க. செதுக்கிற சிற்பிகள்னு நான் 3 பேர் 4 பேரை சொல்லியிருக்கேன். 1 மகாகவி பாரதி, 2 பாரதிதாசன், 3 மணிக்குடியுடைய பத்திரிகை ஆரம்பித்த மூலவர் வரா. அவருடைய இது இருக்க மழையும் போயணும், அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் என்ன ரொம்ப ப்ரோஸ், என்னுடைய ப்ரோஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வரா. அப்புறம் திருகதைக்கு புதுமைப்பித்தன், பொதுவான என அரசியல் சமுதாய பார்வைக்கு ஜீவா. 5 பேர் தான் இன்னைக்கு, அந்த 5 பேர் இருக்காங்க. இப்போதான் குருநாதர் வல்லிக்கண்டன் உருவாக்கிறேன் திருப்பி, 6வது வச்சுக்கலாம். அது உள்ளூரில் இருந்து உருவாக்கினது. இந்திய பொது உடைமை கட்சியின் முற்போக்கு இலக்கிய இதழான தாமரையின் ஆசிரியராக தி.க.சி. பொறுப்பேற்றதும் அப்போதுதான். இன்றைய பல முன்னணி தமிழ் எழுத்தாளர்கள் தி.க.சி.யால் பட்டை தீட்டி வளர்க்கப்பட்ட அக்காலமும் தமிழ் இலக்கிய உலகின் பொற்காலம் என்றே போற்றப்படுகிறது. ஜீவான ஆரம்பிச்ச பத்திரிகைங்கிறதுனாலையும் வந்து ஜீவாயிரதா 63 இறந்து போயிட்டாரு. அதனால வந்து கல்யாண சுந்தர பொறுப்பா இருந்தாரு. சோவியத் நாட்டில் இருக்கீங்க, நீங்கள்லாம் பார்த்துக்கிடுங்க என்னன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து, நான் அது நான் ஒன்று, அப்புறம் அங்கே ஜனசக்தி ஆசிரியர் குழுவில் சேர்ந்த ராமசாமின்னு ஒருத்தர், பலவர் பழைய பண்ண இதெல்லாம் பார்த்து தெரிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணுங்கிறதுல ஒரு இலக்கியத்தரமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம பாரதி பாரதிதாசன் ஜீவா கொள்கையில் மாறுபடாமல் இருக்கணும். மற்ற பத்திரிகைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். இருக்கக்கூடிய முறையில் ஒரு கண்ணியமான ஒரு பத்திரிகைகளில் இருக்கணும். அப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு இப்போது நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்போ தாமரை எழுதுறது, பிரபஞ்சன் வந்திருக்காரு, பூமணி வந்திருக்காரு, ஜெயபிரகாசம், எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. இலங்கை எழுத்தாளர்களுக்கு நிறைய இடம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அது ஒரு மாறுதலுக்காக கொண்டு வந்தது. ஆனால் அந்த காலத்தில் கணையாழி வந்தது. 47 வந்து வந்தக்கூடிய 64-65 தானே தீபம் வந்தது, கணையாழி வந்தது, தாமரை வந்தது, இலை நம்ம காணாசுடைய இலக்கியமிட்ட வந்தது, எழுத்து வந்தது. அது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பூக்கள் பூக்கட்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பர்சன்ட் பண்ண. தாமரையினுடைய ஆசிரியராக பணியாற்றிய தி.க.சி. அவர்கள் அவர்களுடைய காலத்தை தாமரையினுடைய பொற்காலம் என்று அழைக்க முடியும். தாமரை இதழ் 1959 ஜீவாவால் தோற்றுவிக்கப்பட்டது.